குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலில் உள்ள சம் பக்குவம் சம்மு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a equal டு மற்றும் பி ஈக்குவல் எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பீக்கான உறவை குறிக்கிறது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க கீழே வந்து நம்மளுக்கு உறவுகள் கொடுத்துருக்காங்க ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஓகேவா இதெல்லாம் எது ஏக்கிலிருந்து பிக்கான உறவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடணும் இது மாதிரி ஏ பிக்கான உறவை குறிக்கிறது இது கொஸ்டின் கேட்டாங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரியும் ஏ என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஈ கொல்ட்டு மூணுக்கமாக B ஏழு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,7,10 கம்மா இது வந்து பி ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் உறவா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ க்ராஸ் பி கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது ஏ வந்து கிராஸ் பி வந்து நம்மளுக்கு என்ன ஒன்றுக்கமாக ஏழுக்கமாக பத்து ஓகேவா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு உள்ள நம்பரை எடுத்து இங்கே உள்ள மூணு நம்பர் கூடவும் பெருக்கும் ஓகேவா அப்போ என்ன ஆகிரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணுன்னு போட்டுக்கணும் அதுக்கடுத்து ஃபஸ்ட் நம்பரை எழுதணும் திரும்ப மூணுன்னு போட்டுட்டு ஏழு ரெண்டாவது நம்பரை எழுதணும் திரும்ப மூணுன்னு போட்டு மூணாவது நம்பரை எழுதிக்கணும் அதுதான் பெருக்கள் ஓகேவா அப்போ ஒன்று மூணுக்காம் ஒன்று 3,7, ஏழு மூணுக்கமாக பத்து மூணு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது நாலு எடுத்து இந்த மூணு நம்பர் கூடம் பெருக்க போகிறோம் அப்போ என்ன ரைட் பண்ணணும் அப்படின்னா நாலுக்கமாக ஒன்று நாலுக்கமாக ஏழு நாலுக்கமாக பத்து நாலு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஏழு எடுத்து இது மூணு கூடம் பெருக்க போகிறோம் ஏழுக்கமாக ஒன்று ஏழுக்கமாக ஏழு பத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் எட்டு எடுத்து பெருக்கப் போகிறோம் ஸோ எட்டுக்கமாக ஒன்று எட்டுக்கமாக ஏழு எட்டுக்கமாக பத்து நாம் இப்போது எல்லாத்தையுமே பெருக்கிட்டோம் இப்போ நாம் என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றான் செக் பண்ண போகிறேன் சரிங்களா ஆர் ஒன் வந்து ஏ கிராஸ் அதாவது ஏயிலேருந்து பிக்கான உறவா அப்படி சொல்லி செக் பண்ண போகிறோம் ஓகேவா அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டாக ஆர் ஒன் எடுத்துருக்கேன் ஆர் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு கம்மா ஏழு நாலு கம்மா ஏழு ஏழு கம்மா பத்து எட்டு எட்டுக்கம்மா ஒன்று கொடுத்துருக்காங்க இதை எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர் ஒனில் இருக்க எல்லா உறுப்புகளும் ஏ க்ராஸ் பியில் இருக்கணும் ஓகேவா அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த ஆர் ஒன் என்பது ஏ கிராஸ் பிக்கான உறவு அல்ல அப்படின்னு சொல்லிடணும் இங்கே உள்ள எல்லா உறுப்புகளும் இதில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இதுக்கான உறவு அப்படின்னு சொல்லி ஆன்சர் ரைட் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ நான் ஆர் ஒன் எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு மூணு கம்மா ஏழு அப்படின்னு இருக்கு இந்த மூணு கம்மா ஏழு ஏ கிராஸ் பியில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு நாலு கம்மா ஏழுன்னு இருக்குது அப்போ ஏ கிராஸ் பியில் நாலு கம்மா ஏழு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏழு கம்மா பத்துன்னு இருக்குது ஏழு கம்மா இங்கே இருக்கான்னு பார்த்தா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு எட்டு கம்மா ஒன்றுன்னு இருக்குது எட்டு ஒன்று இங்கே இருக்குது அதாவது ஆர் ஒன்னில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஏ க்ராஸ் பியில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அது உறவு அப்படி சொல்லி ரைட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா இது உறவல்ல அப்படி சொல்லி ரைட் பண்ணிடணும் இப்போ என்ன ஆன்சர் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஆர் ஒன் உட்கணம் ஏ cross பி அதாவது இந்த ஆர் ஒனில் உள்ள எல்லா உறுப்புகளும் எதில் இருக்குது அப்படின்னா நாம் கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு எனவே ஆர் ஒன் என்பது ஏயிலிருந்து B காண உறவு ஆகும் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஆர் ஒன்னுக்கு எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு நாம் ஆர் டூ பார்க்க போகிறோம் ஓகேவா ஆர் டூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு கம்மா ஒன்று நாலு கமா பன்னிரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆர் டூ வந்து நாம் கண்டுபிடிச்சிருக்க ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு உறவு இல்லை அப்படின்னா உறவல்ல அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மூணு கம்மா ஒன்று இருக்குது இங்கே இருக்கான்னு பார்த்தா இருக்குது நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா நாலு கமா பன்னிரெண்டு இருக்கா அப்படி சொல்லி பார்க்குறோம் நாலு கமா ஒன்று இருக்குது ஏழு இருக்குது பத்து இருக்குது பன்னிரெண்டு கிடையாது அப்போ என்ன கிடையாது இந்த உறுப்பு வந்து ஏ க்ராஸ் பியில் இல்லை அப்போ என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா ஆர் டூ வந்து ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா இப்போது இந்த செகண்டுக்கான ஆன்சர் ரைட் பண்ண போகிறோம் நாலு கமம் பன்னிரெண்டு பிளாங்ஸ் டூ ஆர் டூ அதாவது என்ன அப்படின்னா ஆர் டூவில் நாலுக்கமாக பனிரெண்டு இருக்குது ஆனால் என்ன இல்லை அப்படின்னா ஆனால் நாலுக்கமாக பனிரெண்டு நாட் பிளாங்ஸ் டூ ஏ கிராஸ் பி அதாவது ஏ கிராஸ் பியில் இல்லை ஓகேவா அதனால் நாட் பிளாங்ஸ் டூ அப்படி போட்டுக்கணும் எனவே ஆர் டூ ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு அல்ல அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் உறவு அல்ல இல்லாட்டி இல்லை அப்படி வந்து ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆர் த்ரீ பார்க்கப்பறம் ஆர் த்ரீயில் மூணு மூணுக்கமாக ஏழு நாலு நாலுக்கமாக பத்து ஏழு கம்மா ஏழு ஏழு கமாக எட்டு எட்டு கமாக பதினொன்று எட்டு கமாக ஏழு எட்டு கம்மா பத்துன்னு இருக்குது இப்போ இதில் உள்ள எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருந்துச்சு அப்படின்னா ஆர் த்ரீ ஆனது ஏகிலிருந்து பி உறவுன்னு எழுதுவோம் இல்லை அப்படின்னா உறவு அல்ல அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இங்கேயும் மூணுக்காம் ஏழு இருக்குது ஓகேவா இங்கேயும் இருக்குது நாலுக்காம் பத்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது ஏழுக்கம்மா ஏழு இங்கேயும் இருக்குது இங்கேயும் ஏழுக்கம்மா ஏழுன்னு இருக்குது ஏழுக்கம்மா எட்டு இங்கே இருக்குது பட் இங்கே ஏழுக்கம்மா எட்டே கிடையாது ஸோ இங்கே உள்ள ஒரு உறுப்பு இங்கே காணும் அப்போ என்ன சொல்லிடணும் அப்படின்னா ஆர் த்ரீ வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஏயிலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு ரைட் பண்ண போகிறோம் ஏன் அப்படின்னா இங்கே உள்ள ஏ கம்மா ஏழு கம் எட்டுங்கிற உறுப்பு ஏ க்ராஸ் பியில் இல்லை அதனால அது உறவல்ல அப்படின்னு சொல்லி ரைட் பண்ண போகிறோம் இப்போ தேர்டுக்கான ஆன்சர் ஏழு கமா எட்டு பிளங்ஸ் டூ ஆர் த்ரீ ஆனால் ஏழு கமா எட்டு நாட் பிளங்ஸ் டூ ஏ கிராஸ் பி எனவே ஆத்ரீ ஆனது ஏயிலிருந்து பிக்கு உறவு இல்லை ஆ அப்படின்னு ட்ரைவ் பண்ணிக்கணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது சவுட்டும் தான் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ